முக்கிய செய்திகள். தமிழ்நாடு முழுவதும் பொங்கல் பண்டிகை கோலாகல கொண்டாட்டம். வீட்டு வாசலில் கொள்கை கோலமிட்டு தைத்திங்களை வரவேற்ற தமிழர்கள். சற்று நேரத்தில் தொடங்குகிறது மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு. காளைகளை அடக்க களமிறங்க காத்திருக்கும் மாடுபிடி வீரர்கள். வணக்கம். வணக்கம் நேயர்களுக்கு, இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை தமிழ்நாடு முழுவதும் வீட்டு வாசலில் தமிழ்நாடு வாழ்க என்ற முழக்கத்துடன் கோலமிட்டு உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அறுவடை திருநாளாம் தைப்பொங்கல் திருநாளும் தை புத்தாண்டு பிறப்பும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் வசிக்கும் பகுதிகளில் இன்று சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. வேளாண் குடிகளான தமிழ் மக்கள் புத்தாடை அணிந்து பொங்கல் வைத்து சூரியனை வணங்கி தை பிறப்பை வரவேற்றனர். ஒவ்வொருவரும் வீட்டு வாசலில் தமிழ்நாடு வாழ்க என கோலமிட்டு தை திங்கள் முதல் நாளை வரவேற்போம் என முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் விடுத்த அழைப்பை ஏற்று பலரது வீட்டு வாயில்களில் கொள்கை கோலங்கள் ஜொலித்தன. சேலத்தில் அரிசிப்பாளையம் வேளாண் நகர் தெருக்களில் 500 மேற்பட்ட வீடுகளின் வாசல்களில் தமிழ்நாடு வாழ்க என வண்ணக் கோலங்கள் இடப்பட்டிருந்தன. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில், உழைப்பே தலையென வாழ்ந்த உழைப்பு சமூகமான தமிழ் மக்கள் இனம், மண், மக்கள், விளைச்சல், உணவு, உயிரினங்கள் அனைத்தையும் சேர்த்து கொண்டாடும் ஒற்றை திருவிழாவான பொங்கல் திருநாளில் வறுமை இருள் நீங்கி பச்சரிசி பொங்கலாய் வெளிச்சம் பரவட்டும் என்று வாழ்த்தியுள்ளார். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள். அதனால்தான் இந்த தை மாதத்தை தமிழ் மொழியின் பெருமையை பறைசாற்றும் மாதமாகவும் நாம் கொண்டாடி வருகிறோம். ஏழை, பணக்காரர், உயர்ந்தவர், தாழ்ந்தவர், மத வேறுபாடுகள், சாதிய பாகுபாடுகள் இவை எவையும் இல்லாமல் தமிழர்கள் அனைவரும், தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் கொண்டாடும் சமத்துவ பெருவிழாதான் பொங்கல் விழா. வேறுபாடுகள் கலைந்து ஒற்றுமை பொங்கட்டும், மாறுபாடுகள் விலகி சமதர்மம் பொங்கட்டும். உழைப்பை வணங்குவோம், உழைப்பவரை வணங்குவோம், வேளாண்மையை வணங்குவோம், விளைவிக்கும் உழவரை வணங்குவோம். கற்பனை கதைகள் இல்லாத பண்பாட்டு திருவிழாவான பொங்கல் விழாவில் சமத்துவமும் இன்பமும் மகிழ்ச்சியும் பொங்கட்டும் என்று கூறியுள்ள முதலமைச்சர் திரு ஸ்டாலின், மண்ணையும் மண்ணின் வளத்தையும் காக்கும் தமிழர்கள் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டிகளில் ஒன்றான அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு சற்று நேரத்தில் தொடங்குகிறது. மதுரை மாவட்டத்தின் முக்கிய ஜல்லிக்கட்டு போட்டிகளான அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு பொங்கல் திருநாளான இன்றும், பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி நாளையும், அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நாளை மறுதினமும் நடைபெறவுள்ளன. அவனியாபுரத்தில் இன்று காலை 8 ஜல்லிக்கட்டு ஆரம்பமாகிறது. அங்கு ஜல்லிக்கட்டை நடத்துவதில் கிராம கமிட்டி மற்றும் தென்கால் பாசன விவசாயிகள் சங்கத்தில் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி மதுரை மாநகராட்சியே போட்டியை நடத்துகிறது. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் 800 காளைகள், 300 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. தலா 50 பேர் வீதம் 6 குழுக்களாக வீரர்கள் பிரிக்கப்பட்டு 6 நிறங்களில் சீருடை வழங்கப்பட்டுள்ளது. போட்டியில் பங்கேற்கும் மாடுபிடி வீரர்கள் உடற்தகுதி சான்று, மருத்துவ பரிசோதனை சரிபார்ப்பு ஆகியவற்றுக்கு பிறகு களத்தில் இறங்க அனுமதிக்கப்பட உள்ளனர். வீரர்களை சந்திக்க களமிறக்கப்படும் காளைகள் மீதான காயம், கொம்புகளின் கூர்மை ஆகியவையும் பரிசோதிக்கப்படும். போட்டியில் பங்கேற்பதற்காக காளைகளை ஏற்றி வரும் வாகனங்களுக்கு சான்று, வீரர்களுக்கு கொரோனா தடுப்பூசி சான்று ஆகியவையும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளன. அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடக்கும் இடத்தை சுற்றி 1300 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அப்பகுதி முழுவதும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. ஜல்லிக்கட்டில் காயமடையும் வீரர்கள் மற்றும் காளைகளுக்கு உடனடி சிகிச்சை அளிக்க முதலுதவி மையமும், படுகாயமடையும் வீரர்களை சிகிச்சைக்கு தாமதமின்றி அழைத்துச் செல்ல 12 ஆம்புலன்ஸ்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் பண்டிகை தினத்தின் உற்சாக கொண்டாட்டத்தின் நடுவே நடைபெறும் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டை காண ரசிகர்கள் ஆவலோடு காத்திருக்கின்றனர். ஒரே நாடு ஒரே தேர்தல் முறைக்கு துவக்கத்தில் எதிர்ப்பு தெரிவித்த அதிமுக தற்போது திடீரென ஆதரவு தெரிவித்திருப்பதற்கு காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்றத்திற்கும் சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த பாஜக அரசு முனைப்பு காட்டி வருகிறது. இது தொடர்பாக ஆய்வு செய்யுமாறு மத்திய சட்ட அமைச்சகம் தேசிய சட்ட ஆணையத்தை கேட்டுக்கொண்டது. இதையடுத்து நாளைக்குள் கருத்து தெரிவிக்குமாறு அரசியல் கட்சிகளிடம் சட்ட ஆணையம் கேட்டிருந்த நிலையில், ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை ஆதரிப்பதாக அதிமுகவின் இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி சட்ட ஆணையத்திற்கு கடிதம் அனுப்பியுள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமாரிடம் இதுகுறித்து கேள்வி எழுப்பப்பட்ட போது அவர் இதனை உறுதிப்படுத்தினார். எங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு கொள்கை முடிவில் நாம் போய் இங்கே போய் ஓப்பனாக சொல்ல முடியாது எதுவுமே. ஆனால் அதே நேரத்தில் வந்து ஒரு சூசகமாக வந்து தான் சொல்ல முடியும். எல்லோருக்குமே தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் மகிழ்ச்சினா.
2018 ஆண்டு ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு மத்திய சட்ட ஆணையத்திடம் தனது எதிர்ப்பை அதிமுக பதிவு செய்தது. உடனடியாக அத்திட்டம் அமல்படுத்தப்பட்டிருந்தால் தங்கள் ஆட்சி கலைக்கப்படும் என்ற அஞ்சியை எதிர்ப்பு தெரிவித்திருந்த அதிமுக தற்போது ஒரே நாடு ஒரே தேர்தல் முறைக்கு ஆதரவு தெரிவித்திருப்பதற்கு காங்கிரஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அறிக்கை விடுத்துள்ள சட்டப்பேரவை காங்கிரஸ் தலைவர் திரு செல்வ பெருந்தகை, ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்துக்கு தங்கள் எதிர்ப்பை அதிமுக பதிவு செய்த நிலையில் இன்றைக்கு எடப்பாடி திரு பழனிசாமி ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்துக்கு ஆதரவு அளிப்பது எந்த வகையில் நியாயம் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். ஆட்சியில் இருக்கும்போது ஒரு பேச்சு, இல்லாத போது ஒரு பேச்சா என்று வினவியுள்ளவர், எப்படியாவது ஆட்சி அதிகாரத்துக்கு வர மாட்டோமா என்ற ஆசையில் இருக்கும் அதிமுகவினரை தமிழக மக்கள் ஏற்க மாட்டார்கள், மன்னிக்கவே மாட்டார்கள் என்று கூறியுள்ளார். தமிழ்நாடு முழுவதும் மாணவ மாணவியர் பொங்கல் பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். ராசிபுரம் லயோலா கல்லூரியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் மாணவர்களும் ஆசிரியர்களும் கூடி உற்சாக பொங்கல் படைக்க கலை நிகழ்ச்சிகளும் விளையாட்டுப் போட்டிகளும் களை கட்டின. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே உள்ள மகளிர் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. 500 மேற்பட்ட மாணவிகள் இணைந்து ஆடல் பாடலுடன் பொங்கல் வைத்து மகிழ்ந்தனர். செய்யாறு அருகே உள்ள வெங்கோடு கிராமத்தில் பழங்குடி மற்றும் மலைவாழ் மக்கள் பாரம்பரிய நடனத்துடன் சமத்துவ பொங்கலை உற்சாகத்துடன் கொண்டாடினர். இசைக்கேற்ப அசத்தல் நடனமாடி அனைவரையும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தினர். சிவகாசி அருகே வடமலாபுரம் பள்ளியில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் நிகழ்ச்சியில் கோலமிட்டு மகிழ்ந்த மாணவர்கள் பொங்கலோ பொங்கல் என முழக்கமிட்டு தை மகளை உற்சாகத்துடன் வரவேற்றனர். பின்னர் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் பொறையாறில் வண்ண கோலங்களுக்கு மத்தியில் பொங்கல் விழா களை கட்டியது. சிறந்த ரங்கோலி கோலங்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. ராமேஸ்வரத்தில், கிருஷ்ணாபுரத்தில் சிலம்பம், ஒயிலாட்டம், கரகாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளுடன் சமத்துவ பொங்கல் விழா அரங்கேறியது. விழாவில் பங்கேற்ற மாவட்ட ஆட்சியர் திரு ஜானி டாம் வர்கீஸ் கரகாட்டம் ஆடி மகிழ்ந்தார். மாணவிகளின் ஒயிலாட்டமும் களை கட்டியது. கடும் உறைப்பனி நிலவும் உதகையில் வெப்பநிலை மைனஸ் டிகிரியை தொட்டதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. தமிழகம் முழுவதும் அதிகாலை நேரங்களில் பரவலாக பனிப்பொழிவு காணப்படுகிறது. மலைகளின் அரசி என்று அழைக்கப்படும் உதகையில் நவம்பர் முதல் பிப்ரவரி மாதம் இறுதி வரை பனிக்காலமாக இருக்கும். ஆனால் இந்த ஆண்டு தொடர் மழை காரணமாக பனிப்பொழிவு தாமதமாக தொடங்கினாலும் உறைப்பனி காரணமாக உதகை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் புல்வெளிகள் வெள்ளை கம்பளம் போர்த்தியது போல ரம்யமாக காட்சியளிக்கின்றன. சில நாட்களாக குறைந்தபட்ச வெப்பநிலையாக 1 டிகிரி செல்சியஸாக இருந்த நிலையில் தற்போது -1.4 பதிவாகியுள்ளது. தலகுந்தா, அவலாஞ்சி, அப்பர் பவானி, காந்தல், ஃபிங்கர் போஸ்ட் பகுதிகளில் படர்ந்திருக்கும் உறைப்பனியை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். நிறைய பனின்னு சொன்னாங்க, வந்து பார்த்தப்போ ஃபுல்லா பனி கொட்டி இருக்கு, நல்லா இருக்கு பாக்கிறதுக்கு. பார்த்தாலே ஒரு மினி காஷ்மீர் மாதிரி இருக்கு. அதே மாதிரி நல்லா சில்லுன்னு இருக்கு. இங்க போட்டோஸ் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு சூப்பரா இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணலாம், ஜாலியா இருக்கு. கடும் உறைப்பனி காரணமாக உதகை நகரமே குட்டி காஷ்மீர் போல காட்சியளிக்கிறது. ஏற்கனவே கடும் குளிர் வாட்டி வரும் நிலையில் பனிப்பொழிவு அதிகரித்துள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இனி வருவது செய்தி துளிகள். காங்கேயம் அருகே உள்ள சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் நெற்கதிர் வைக்க உத்தரவு கிடைத்ததை அடுத்து இன்று முதல் நெற்கதிர் வைத்து பூஜை செய்யப்படுகிறது. திருப்பூர் மாவட்டம் காடையூரைச் சேர்ந்த பேபி என்ற பக்தரின் கனவில் உத்தரவான நெற்கதிர் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டது. நெற்கதிர் வைத்து பூஜை செய்யப்படுவதால் அதிக பரப்பளவில் நெல் பயிரிடப்படும் என்றும் மகசூல் நன்றாக இருக்கும் என்றும் பக்தர்கள் கருதுகின்றனர். கரூர் மாவட்டம் பூலாம்பலசு கிராமத்தில் நீதிமன்ற தடையை மீறி சேவல் போட்டி நடத்த கோரி ஏராளமானோர் திரண்டு கூச்சலிட்டதால் போலீசாரால் அவர்கள் அப்புறப்படுத்தப்பட்டனர். 2 முன் அங்கு போட்டி நடந்தபோது சேவல் ஒன்றின் காலில் கட்டியிருந்த கத்தி குத்தி ஒருவர் உயிரிழந்ததால் சேவல் கட்டு போட்டிகளை நடத்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை தடை விதித்துள்ளது.
தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் கடையம் சாலையில் உள்ள பெட்ரோல் நிலையத்தில் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இலவசமாக காய்கறிகள் மற்றும் கரும்பு அடங்கிய பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்டதால் ஏராளமானோர் குவிந்தனர். இருசக்கர வாகனங்கள் மட்டுமின்றி ஆட்டோ, கார், லாரி ஆகிய வாகனங்களும் பொங்கல் பரிசு தொகுப்பை வாங்க வரிசை கட்டியதால் பெட்ரோல் நிலையத்தில் கூட்டம் அலைமோதியது. பழனி அருகே உள்ள பாலாறு, பெருந்தலாறு அணை, கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் பெய்த தொடர் மழை காரணமாக முழு கொள்ளளவை எட்டியதால் விவசாய தேவைக்காக அணையின் இடதுபுற பிரதான கால்வாயில் தண்ணீர் திறக்கப்பட்டது. உணவுத்துறை அமைச்சர் திரு சக்கரபாணி அணையில் இருந்து தண்ணீரை திறந்துவிட்டார். இதன் மூலம் அப்பகுதியில் உள்ள 10,000 ஏக்கருக்கு மேற்பட்ட விவசாய நிலங்கள் பயனடையும். கமுதி அருகே கடலாடி ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட கே கருங்குளம் ஊராட்சி பெரியார் நினைவு சமத்துவபுரத்தில் பொங்கல் விழா நடைபெற்றது. விழாவில் பங்கேற்ற கடலாடி வட்டார வளர்ச்சி அலுவலர் ராஜா, ஆணையாளர் அண்ணாதுரை ஆகியோர் பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து தேங்காய் பழத்துடன் கற்பூரம் ஏந்தி வழிபட்டதால் சர்ச்சை வெடித்துள்ளது. குமாரபாளையத்தில் ஆனங்கூர் பிரிவில் உள்ள தனியார் மருத்துவமனை முன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த செவிலியர் ஆர்த்தி என்பவரின் ஸ்கூட்டரில் பாம்பு நுழைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவலிருந்து வந்த தீயணைப்பு படையினர் மெக்கானிக் ஒருவரின் உதவியுடன் ஸ்கூட்டரை பிரித்து உள்ளே மறைந்திருந்த பச்சை பாம்பை பிடித்து வனப்பகுதியில் விட்டனர். சிவகங்கை மாவட்டம் பொன்னமராவதியில் ஹோட்டல் ஒன்று சலுகை விலையில் மதுபானம் விற்பதாக ஃபிளெக்ஸ் போர்டுகள் மூலம் விளம்பரம் செய்ததை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் தமிழக அரசு பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் திரு டி கிருஷ்ணகுமார், திரு ஆர் விஜயகுமார் ஆகியோர் அடங்கிய அமர்வு ஹோட்டல் நிர்வாகம் தொடர்ந்து சட்டமீறலில் ஈடுபட்டால் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டு விசாரணையை 3 வாரங்களுக்கு ஒத்திவைத்தது. மன்னார்குடி அருகே எடையர் நத்தம் கிராமத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் கூத்தையா அப்பகுதியில் உள்ள சாந்தமாணிக்கம், மெய்ப்பழந்தோட்டம், அசேஷம், மரவக்காடு உள்ளிட்ட கிராமங்களில் வீடு வீடாகச் சென்று மரக்கன்றுகளை வழங்கி பசுமை பொங்கல் கொண்டாட வலியுறுத்தினார். மண்ணை காப்பாற்ற மரங்களை நடுவது முக்கியம் என்ற முழக்கத்துடன் பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மா, பூவரசு, தேக்கு, பலா, நெல்லி ஆகியவற்றின் கன்றுகளை அவர் வழங்கினார். ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் மர்ம நோயினால் கோழி, வான்கோழி, காகம் ஆகியவை உயிரிழந்து வருவதை அடுத்து கால்நடை மருத்துவர் சுரேஷ் தலைமையில் மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்கள் பாதிக்கப்பட்ட கோழிகளுக்கு மருந்து கொடுத்து வருகிறார்கள். ஸ்ரீவைகுண்டம் கால்நடை மருத்துவமனையை தரம் உயர்த்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் சிக்கல் அருகே சோலார் மின்திட்டத்தை செயல்படுத்த அனுமதியின்றி 100 கணக்கான பனைமரங்கள் வெட்டப்பட்ட நிலையில் தொழிலாளர்கள் நடத்திய முற்றுகை போராட்டத்தால் மரங்கள் வெட்டப்படுவது நிறுத்தப்பட்டது. அரிய வகை பறவைகள், பழங்கால சிலைகள், பண்டைய கால பொருட்கள் உள்ளிட்டவை காட்சிப்படுத்தப்பட்ட அருங்காட்சியகத்தை தஞ்சையில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திறந்து வைத்தார். பஞ்சவர்ண கிளிகள், சிங்கப்பூர் உள்ளிட்ட 20 நாடுகளைச் சேர்ந்த பறவைகளை உள்ளடக்கிய மிகப்பெரிய சரணாலயமும் அங்கு அமைக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் பனிப்பொழிவு காரணமாக வாழை இலை வரத்து குறைந்ததால் அவற்றின் விலை 3 மடங்கு அதிகரித்துள்ளது. சிறிய கட்டு 1,000 ரூபாயாகவும் பெரிய கட்டு வாழை இலை 3,000 ரூபாயாகவும் விற்பனையானது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கோட்டையின் சிறப்புகளை அறிந்து கொள்ளும் வகையில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளுடன் கடந்த 8 நாட்களாக நடந்து வந்த மரபு நடை விழா நிறைவடைந்தது. மீண்டும் முக்கிய செய்திகள். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை தமிழ்நாடு முழுவதும் வீட்டு வாசலில் தமிழ்நாடு வாழ்க என்ற முழக்கத்துடன் கோலமிட்டு உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டிகளில் ஒன்றான அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு சற்று முன் தொடங்கியது. சபரிமலையில் பொன்னம்பலமேட்டில் ஜோதி வடிவில் காட்சியளித்த ஐயப்பனை அங்கு கூடியிருந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் பரவசத்துடன் வழிபட்டனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சண்டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.